138வது திருப்பதிகம். தேவி அமலக்குயமின்னம்மை மலரடிகள், சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் மலரடிகள், திருநள்ளாறு. நேற்று முன்தினம்தான் தேர் திருவிழா முடிஞ்சது. நலமுடன் வாழ நல்லாறு சென்று அடைவீர். நமரங்காள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம்ம செஞ்ச பாவத்தை நாமே அனுபவிக்கிறதுக்கு இறைவனால் வகுக்கப்பட்ட ரெண்டு தேவர்கள், இந்த ரெண்டு பேரும் அண்ணனும் தம்பி. இப்போ முன்னாடி பார்த்தவர் மூத்த அண்ணன், இப்போ பார்க்க போறவர் ரெண்டாவது தம்பி. அவர் பெரிய தர்மவான்னு சொன்னால் இவர் அதை விட பெரிய தர்மவான். அவரும் கரும நிறம், இவரும் கரும நிறம். அவருக்கு எருமை வாகனம்னு சொன்னால் இவருக்கு காக்கை வாகனம். அவருக்கு பிறண்டதான் பிடிக்கும், இவருக்கு எள்ளுதான் பிடிக்கும். அவர் கணக்கிட்டு கொண்டிருந்து காலனார் நம்மை வணக்கி வளைப்படா முன்னம் காலத்தால் பிணக்கின்றி கைலாயமேவிய நல் சூழத்தான் பாதம் தொழு அப்படின்னு அவர் கணக்கு போடுவார். இவர் நல்லா இருக்கிற மனிதனை அவனுடைய தர்ம அதர்மத்திற்கு ஏற்றவாறு அவன் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே அப்படியே சாறு போல புழிவர். சனை சரண்னு பேர். எல்முனை அளவும் ஒருத்தனுடைய வாழ்க்கைய பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஓட்டாண்டியா ஆக்குவார். திருவோடு ஏந்தியவனை கோடீஸ்வரனாக மாற்றுவார். இவர் வாங்கிய வரம் சாதாரண வரம் அல்ல. காசியில் சென்று 3 கோடி கர்ப்ப ஆண்டுகள் விஸ்வநாத பெருமானுக்கு வழிபட்ட புண்ணியத்தினால அவருக்கு இந்த பலன் கிடைச்சது. சிவபெருமான வழிபட்டதனால அந்த நவக்கிரகம் முழுக்க இந்த பதவியை பெற்றார். அதனால நான் சொல்லக்கூடியதை சொல்ல வரேன்னு சொன்னால், நீங்கள் தயவு செய்து பயந்து நடுங்கி இவரை போய் வணங்குங்க. நான் தப்பு சொல்லலை, ஆனால் இவரையே போய் நிற்காதீங்க. அவருக்கு ஒரு சலாம் ஒன்று போட்டுட்டு நேராக போய் இவருக்கு எஜமானத்தை இருப்பார் பாருங்கள், இவருக்கு தலைவர், இவருக்கு ஆர்டர் போடுறவர் இருக்கார் பாருங்கள், நல்லாற்று ஈசர் போகமார்த்த பூன்முளையால் தன்னோடு இருக்கிற நல்லாற்று நம்பன் வெள்ளாற்று விதியை நம்முடைய தலையெழுத்தை மாற்றவிடக்கூடிய தர்ப அரண்யேஸ்வரர் அவர் திருவடியை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும். 7.5 சனி மட்டும் இல்லை, 7000 சனி வந்தாலும் உங்களை காப்பாற்றுவர். உண்மையா சொல்றேன். திருநள்ளாறே
தானம் செய்தா எவ்வளவோ கோடி நன்மைகள் வந்து கிடைக்கும். நீங்க எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் வராது. உங்களை எதிரிகளால் நவக்கிரகங்களால் யாராலும் உங்களை வீழ்த்த முடியாது. அவ்வளவு பெரிய மந்திரம் இந்த மந்திரம். நீங்க வேற என்ன செய்யறதுன்னா வேற வடமொழி மந்திரங்கள் தான் சொல்லணும், அது நம்ம வாயில நுழையாது இல்லையா. காகத்வஜாய வித்மகே கட்டகஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயா அப்படின்னு சொல்ல முடியுமா? சிரமம் சொல்லலாம், ஆனா ஒழுங்கா சொல்லணும். இந்த கட்கங்கிறது சரியா சொல்லணும். கட்டகஸ்தாய தீ கட்கன்னு வேற வேற அர்த்தம். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் அப்படின்னு யார் சொல்லுவா? சிரமம். இதெல்லாம் நாங்கள் எப்படிங்க சொல்கிறது அப்படின்னா, ஒன்றும் வேண்டாம், போகமார்த்த புன்முளையாள் தன்னோடும் பொன்னகலம் பாகவார்த்த பைங்கண் வெள்ளேற்று அண்ணல் பரமேட்டி ஆகமார்த்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம் பெருமான் மேயது நல்லாரு. அவ்வளோதான் டிரான்ஸ்லேட். தமிழ் வேதம் இல்லையா, இது யார் வேணா சொல்லலாம். இதுதான் ரொம்ப திருமுறையினுடைய எளிமை. இதுதான், அதனால திருமுறையால் எல்லாம் சொல்லணும், நன்மையே நடக்கும், நன்மையே நடக்கும். திருநள்ளாறு ரொம்ப அற்புதமான தலம், நிறைய விடைகள் இருக்கு, தடைகள் இருக்கு, இது ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. வடமொழி புராணங்கள் ரெண்டு, ஒன்று நல உபாக்யானம்னு மகாபாரதத்தினுடைய ஒரு புராணம், கிளை புராணம். தர்ம மகாராஜா சூதலை ஆட தெரியாம, சூத ஆட தெரியாம போய் ஆடுறது. சூதுன்னா இன்னைக்கு சீட்டு ஆடுதல்னு பேர், பகடக்காயை உருட்டுதல்னு பேர். சூத ஆட தெரியாம கெட்ட வழியில போய் நாட்டை இழந்தார், ராஜ்யத்தை இழந்தார், தன் மனைவியை இழந்தார், அவமானப்படுத்தப்பட்டார். பாண்டவர்கள் ஐந்து பேரும் 12 ஆண்டுகள் சொல்லாத துன்பத்தை அடைந்தார். கெட்ட பின்பு தான் ஞானி ஆக முடியும். இந்த 12 பேரும் தம்முடைய ஊர்ல இருந்து பல தலங்களை யாத்திரைகளை மேற்கொண்டார். அப்படி யாத்திரை மேற்கொள்ளுகிற பொழுது ஒரு நாள் திரௌபதி தர்ம மகாராஜாவிற்கு நல்ல அறுசுவையான உணவை அட்சய பாத்திரத்தில் வாங்கி சுவாமி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தர்ம மகாராஜா கண்ணத்துல கை வச்சு உட்கார்ந்துருந்தார், கண்ணில் நீர் அப்படியே கொட்டு. அர்ஜுனன் வந்து கண்ணை தொடச்சி, அண்ணா இப்படி நீங்களே பொறுமையின் சிகரம், நீங்களே கலங்கலாமா, என்ன காரணம், என்ன கவலை, என்ன? மனிதன் கவலை அரிச்சு விடும், கவலை படக்கூடாது. அப்பா அர்ஜுனா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு சூதாடவே தெரியாது, ஆனா கொஞ்சம் மமதினால நான் சூதாடி உங்களையெல்லாம் நான் ஏமாற்றி விட்டேன். நான் என்னால தான் இவ்வளவு பிரச்சனை வந்தது, என்ன மாதிரி ஒரு மூட மன்னன் யாராவது உண்டா, நான் தானே இவ்வளவு பெரிய பாவின்னு சொல்லி ஓன்னு அழுதான். அந்த நேரத்துல திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை, குருநாதர் துணையா இருப்பார். சீர்காழியில பராசர முனிவருக்கும் மச்சகந்திக்கும் மகனாக தோன்றியவர் வியாச முனிவர். இவர் மகாபாரதத்தை 100,000 கவிகளுக்கு மேல எழுதியவர். விநாயகர் பெருமான் இவர் சொல்ல விநாயகர் எழுதினார். அந்த இடம் பத்ரிகாச்சலம், அண்ணன் குகை இருக்கு, பத்ரிநாத் போறவங்க பார்க்கலாம். வியாசர் அமர்ந்து சொல்ல விநாயகர் எழுது எழுத விநாயகர் எழுதினாராம், அந்த குகை இன்னும் இருக்கு. முத்தமிழ் அடைவனை முற்பட கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே, அந்த முற்பட கிரி பத்ரிகாச்சலம். நர நாராயணன் தவம் செய்து இருந்த இடம், இளந்தை மரங்கள் சூழ்ந்த இடம் பத்ரிநாத்துன்னு பேர். அங்கதான் பாண்டவர்கள் முக்தி அடைந்த புண்ணிய தலம். அப்படியே அங்கிருந்து நடந்து போய் சொர்க்கலோகம் போய் சேர்ந்தார்கள் என்பது வரட. அப்ப வியாச முனிவர் வந்தார், மகனே குருநாதா நிற்கிறார், குரு போய் காலில் விழுந்தார், சுவாமி என் துன்பத்திற்கு முடிவே இல்லையா. யுதிஷ்டரா, தர்மா எல்லா தர்மமும் தெரிந்து நீயே கலங்கலாமா அப்படின்னு அவனை கட்டி பிடிச்ச. சுவாமி என்ன போல ஒரு மூடன் உண்டா, சூதாடலாமா,
சூதாடுதல் பஞ்சமா பாதகத்துல ஒன்று அல்லவா, நான் இப்படி சூதாடிட்டனே என்ன? அப்பா நீ மட்டும் தப்பு செய்யல, உன்னோட இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தான், அவன்தான் நிரத நாட்டு மன்னன் நலச்சக்கரவர்த்தி என்கிற ஒரு மன்னனும் உன்ன மாதிரி இருந்து அவனும் சூதாடி நாட்டை இழந்தா, இந்த வரலாறை சொல்லுகிறேன் கேள் அப்படின்னு மகாபாரதத்தில் வருது இந்த புராணம். இது பேர் நல உபாக்கியாயனம்னு பேர், மகாபாரதத்துடைய கிளை கதை. இது அப்படியே தமிழில் புகழேந்தி புலவர்னு ஒரு பெரிய புலவர் இருந்தார், ஒட்டக்கூத்தர் காலத்தில் வாழ்ந்த புலவர். அவரு நலவெண்பான்னு சொல்லி எழுதினார், 420 பாடல்ல எழுதியிருக்கிறார் நலவெண்பா. அப்ப எல்லாம் பாட நூல்ல வந்தது, இப்ப வேறக்காக தான் வருது. இப்படி எல்லாம் இந்த பெரியவர்களுடைய புராணங்கள்லாம் வரல. புகழேந்தி புலவர்னு அவரும் என்ன சொல்றாரு, நலசக்கரவர்த்தி மகாராஜா தமிழ்நாட்டுக்கு வந்ததா அவர் எழுதவே இல்லை, ஒரு பெரிய தடை இது. சரி, மகாபாரதத்திலையும் ஏதாவது அவர் யாத்திரை வந்தார்னா நலசக்கரவர்த்தி மகாராஜா தமிழ்நாட்டுக்கு வந்ததா அந்த புராணத்தில் சொல்லவே கிடையாது. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, நலன் வராத தலம் திருநள்ளாறுன்னு இப்போ ஒரு புது கதை ஒன்று வருது. நல்லாறுங்கிறது ஒரு ஆறு, அந்த ஆற்றுக்கு இடையில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் நல்லாறுன்னு பேருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தடையை உடைக்கிறார் ஞான சம்பந்தர். நமக்கு எல்லா அத்தாரிட்டி அவர் தான், மூல ஓலை ஞான சம்பந்தர் தான். அவர் சொல்லுகிறார், விலங்கிழை மடந்தை மலை மங்கையொரு பாக உளங்கொல இரு திய ஒருத்தனிடமென்பர் குளங்குள வளம் கழுவி தீபமொடு தூப மலர் தூவி நலம் கழுவி நாளும் வழிபாடு செய் நல்லாரே. மணி அடிச்சு பூஜை பண்ணி சுவாமியை வழிபட்டானா, நலன் கழுவி நாளும் வழிபாடு செய் நல்லாரே. நலன் வழிபட்டான்னு ஞான சம்பந்தர் சொல்லுகிறார். அப்ப நலசக்கரவர்த்தி மகாராஜா திருநள்ளாருக்கு வந்து வழிபட்டதனால அதுக்கு பேரு திருநள்ளாறு. நலசக்கரவர்த்தி மகாராஜாவுடைய இந்த வரலாறை யாரெல்லாம் கேட்குறாங்களோ, அவர் புராணத்தை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் 7.5 ஆண்டுகள் துன்பம் வரவே வராது. அஷ்டம சனி அர்த்தமாஷ்ட சனி அப்படின்னு 2.5 ஆண்டு பிரித்து வந்து வேலை செய்வார், தலை நெஞ்சு பாதம் அப்படி 3 விதமாக வந்து துன்பத்தை கொடுப்பார் இந்த சனிச்சரன் என்கிற தர்ம தேவதை. அவர் கட்டுப்பட்ட ஒரே இடம் திருநள்ளாறு. அந்த ஊர்ல யாரெல்லாம் சென்று அங்க இருக்கிற இறைவனை நீல மலர்கள் கொண்டு வழிபட்டு ஏத்தி ஏழைகளுக்கு தானம் செய்து தருமம் செய்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் வராது, ஆயுள் நீடிக்கும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலம் திருநள்ளாறு. வாழ்க்கையில ஒரு முறையாவது போய் இங்க இருக்கிற இறைவனையும் இறைவியையும், இந்த பதிகம் போகமார்த்த புன்முளையார் என்ற பதிகமும் இப்ப பாடுகிற இந்த பதிகத்தையும் யார் ஒருவர் நெஞ்சுருகி கண்ணீர் மல்க ஓதுகிறார்களோ அவர்களுக்கு தடையே வராது, தொழில் வளம் ஓங்கும், எடுத்த காரியம் வெற்றி ஏற்படும், நீடிய ஆயுள் பெருகும், மனக்குழப்பம் வராது, சஞ்சலம் வராது, தடை வராது, குடும்ப ஒற்றுமை ஓங்கி வளரும். அத்துணை சிறப்பு வாய்ந்த திருநள்ளாறு திருப்பதிகம் பாடப்படுகிறது. நலச்சக்கரவர்த்தி மகாராஜா பட்ட துன்பத்திற்கு அளவே கிடையாது. மனைவியை இழந்தார், இந்திரசேனன் சந்திரசேனன் என்கிற 2 மகன்களை இழந்தார், கார்கோடன் என்கிற பாம்பு அவரை தீண்டி உடம்பெல்லாம் கருப்பாக மாறியது, கடைசியில் சித்திரசேனன் என்கிற மன்னவன்ட போய் தேரோட்டியாக வேலை செஞ்சார், சக்கரவர்த்தி தேரோட்டியாக வேலை செஞ்சார், கடைசியில் சமையல்காரனா கத்திரிக்காய் மாங்காய் வெட்டி பொழைச்சார். சரி, இனிமே இருந்தா இந்த சனி என்னை விடமாட்டான்னு சொல்லி மனைவியோட சேர்ந்து பல தலயாத்திரையை மேற்கொண்டார். அப்படி தலயாத்திரை மேற்கொள்ளுகிற ஒரு திருவிடைமுருதரை வந்து வழிபட்டார். அங்க இருக்கிற பெருமான் நல்லா
நல்லாறு செல் என்று சொல்ல, நல்லாற்று ஈஸ்வரை வந்து நலத்தீர்த்தத்தில் நீராடி அங்கிருக்கிற விநாயகப் பெருமானை வழிபட்டு தன் மனைவி மக்களோடு கோபுரத்தை பணிந்து, நல்லாற்று பெருமானே தர்ப அரண்யேஸ்வரா என்னை காப்பாற்று என்று சொல்லி அவர் திருவடியை போய் சிக்கன பிடித்தார். பின்னால் வந்து நின்றான் காக்கை வாகனத்தோடு ஒற்றை கண்ணன். சனைச்சரம், ஏய் நில் என்று சொல்லி தன்னுடைய அபய கரத்தை காட்டினார் எல்லாவல்ல கண்ணுதல் கடவுள் தர்ப அரண்யேஸ்வரர். சனி, என் அன்பனை தீண்டாதே, இத்தோடு விலகிவிடு. அதோடு மட்டுமல்ல, இந்த இடத்தை விட்டு நகராத. நீ இனிமே எங்கேயும் போகக்கூடாது, என் கோயிலுக்கு காவலா இங்கேயே நில்லு. என்னுடைய ஆலயத்தை வந்து என்னை யார் வழிபாடு செய்கிறார்களோ, நல்லா குறிப்பாக வச்சுக்கணும், என்னை யார் வழிபாடு செய்கிறார்களோ அவருக்கு துன்பத்தை நீக்கு, உன்னை வழிபடுவோரை மட்டும் போய் சேர்ந்து விடு, இன்பமாக இருந்து விடு. அவங்க வீட்டில் 7.5 வருஷம் நீ போய் உட்காந்து ஒன்றை மட்டும் வழிபாடு செய்கிறவங்க, ஆனால் என்ன வழிபாடு செய்கிறவங்கள விட்டு விடு என்று ஆணை வழங்கினார். உத்தரவு என்று சொல்லி பெருமானுடைய வாசல் காவலில் வந்து வழிபாடு செய்து பக்தனாக கையை கூப்பி இருகரம் கூப்பி வழிபாடு செய்கிற நிலை திருநள்ளாறில் உண்டு. அதை சில பேர் முருகப்பெருமான்னு சொல்லுகிறார்கள், சர்ச்சைக்கு வேண்டாம். ஆனால் பாலமுருகன் அப்படி தான் இருப்பார். நீங்கள் பாலமுருகனை பற்றி தெரியும், அந்த காக்கா மாதிரியே மயில் இருக்கும், கையில் வேல் இருந்தால் முருகன் ஆயிருப்பார். சில பேர் பிள்ளையார் இருக்கிறாரே பக்கத்தில் முருகர் தான் இருப்பார்னு அது ஒரு சர்ச்சை, அதனால் அதெல்லாம் வேண்டாம், விட்டுருவோம். பிறகு இவங்க மாத்தினாங்களா என்னான்னு தெரியாது. ஆனாலும் நீங்கள் திருநள்ளாறு போனீங்கன்னா தயவு செய்து உள்ளே போய் தர்பாரண்யேஸ்வர பெருமானை, அன்னை போகவார்த்த பூன்முளையால் ஆகிய ரெண்டு பெருமக்களையும் வழிபட்டுட்டு பிறகு மூன்றாவதாக இருக்கிற இந்த தர்ம தேவதையை வழிபாடு செய்வது நலம் என்று சொல்லி அங்கே இருக்கிற இந்த பதிகத்தை, போகமார்த்த பூன்முளையால் பதிகத்தையும் இந்த பதிகத்தை, இந்த 10 பாட்டையும் 2 பாட்டையும் பாராயணம் செய்தால் சனீஸ்வரனால் ஏற்படுகிற தொல்லை நீங்கும். எங்களால் திருநள்ளாறு போக முடியாதுன்னு சொன்னால் வீட்டில் இருந்து விளக்கை ஏற்றி இந்த 2 பதிகத்தையும் பாராயணம் செய்யுங்கள், நன்மை வந்து சேரும். Challa ra
சிவசோதி திரளினே சடையில வைத்திருக்கிற பெருமான் நல்லாரான்னு பேர். அவன் பேரை ஒரு தடவை சொன்னா நம் வினை நாசமா. அதனால தினந்தோறும் எழுந்திருக்கும் போது நல்லாரா அப்படின்னு சொல்லணும். எங்க சொல்லுங்க. ஆமா அவ்வளவுதான், வினை நாசம். எவ்வளவு எளிமை பார்த்தீங்களா? இப்படி ஒரு பேரை சொன்னாவே போதுமா, ஓடி வந்துடுவார். இப்படி அன்போடு கூப்பிட்டீங்கன்னா கண்ணே மணியே சீராளான்னு கூப்பிட்ட மாதிரி. இப்போ பாருங்க, நீங்கள் திருநள்ளாறுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, வந்து உங்கள் மடியில் உட்காந்துக்கிட்டார் பெருமான். இதுதான் பெருமான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது. ஒன்றே ஒன்று தான், பெத்த பிள்ளையை கூப்பிட மாதிரி கூப்பிடுங்க சிவபெருமான். கண்ணே மணியே, கண்ணின் மணியே, பாவாய் காவாய் அப்படின்னு மருகள் பெருமானை அந்த அம்மையார் கூப்பிட்டா. ஆனால் வந்தது யாரு? ஞான சம்பந்த பெருமான். சிவபெருமான கூப்பிட்டா யார் வருவா? ஞான சம்பந்தர் தான் வருவா. பரசமய கோளரி பாலரா ராயர் கொச்சைவய நாதர், அவர் திருவடியை பிடிச்சிட்டா உலகத்தில் எந்த விதமான எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம். அது சொல்றார் ஏழாவது பாட்டில். பஞ்ச நஞ்சில் பொலிகின்ற கண்டத்தர் விஞ்சையில் செல்வ பாவைக்கு வேந்தனா, வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வந்து நேரில் நின்று பேசுவாரா நல்லார் ஈசன். அதனால உங்கள் ஜாதகத்தில் எந்த திசைகள் மோசமாக இருந்தால் நல்லாரான்னு ஒரு தடவை அவரை வழிபட்டு இந்த திருப்பதிகங்களை பாடினால் நமக்கு நன்மையே வந்து சேரும். அவர் சொல்லுகிறார், வல்லனென்றும் வல்லார் வளமிக்கவர் நல்லனென்றும் நல்லார்க்கு நல்லாரனே. நல்லவனுக்கு நல்லவன் யாரு சொல்லுவோம்ல? ஏய் நான் யார் தெரியுமாடா? நல்லவனுக்கு நல்லவன் அவர் சொல்றார். அப்பர் பெருமான், நல்லனென்றும் நல்லார்க்கு நல்லாரனே. யாரெல்லாம் நன்மையா அவனை போய் வழிபாடு செய்கிறார்களோ அவருக்கு நன்மையை செய்வார். சுந்தரர் சொல்றார், மிண்டற்கு மிண்டல்லால் பேச, என்ன ஏதாவது தகராறு பண்ண உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சுந்தரர் சொல்றார். நெண்டி கொண்டாயும் கிளாய்ப்பன், என்ன கிண்டல் பண்ண நான் உன்னை கிண்டல் பண்ணுவேன். மிண்டற்கு மிண்டல்லால் பேச அப்படின்னு சுந்தரர் சொல்லுகிறார். அது சொல்றார், நல்லாருக்கு நல்லார் என்றும் நல்லாரனே. நல்லவனுக்கு நல்லவன் யாரு? யாரு சொல்லுங்க? நான் பக்கத்தில் இருக்காரண்ணா. நல்லாருக்கு நல்ல யாரு? நல்லாரனேன்னு சொல்லுங்க. நல்லாரா? ஆமா, கேளரை சனி பாங்க போ. நல்லாரா? இதெல்லாம் உத்தரவு, இறைவருடைய அருள். நல்லாரான்னு சொன்னா நன்மை நடக்கும் அப்படின்னு இறைவு நமக்கு உணர்த்துகிறார். அப்பேற்பட்ட அற்புதமான பதிகம், நலங்கொள் நீற்றர் நல்லாரரை நாள்தோறும் வளங்கொள்வார் வினையாயினமாயும். கோயிலில் போய் வளம் வரணும். நிறைய பேர் கோயிலில் வாக்கிங் தான் போகிறாங்க மெட்ராஸில், யாரும் வளங்கொள்வது இல்லை. நிறைய கோயிலில்
பார்க்குறேன், சாயங்காலம் ஆச்சுன்னா பரவாயில்லையே, இத்தனை பேர் வந்து சுற்றுறாங்களே அப்படின்னா எதுக்கு சிவபெருமான சுற்றலை? வெளியே போனால் வண்டி வாகனம் இடிச்சிருமேன்னு பயந்துக்கிட்டு கோயிலை சுற்றி சுற்றி வர்றான். எது சிதம்பரத்தை பாருங்க, சிதம்பரம் திருவாரூர்லாம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஒரு குரூப் சுற்றி வரும். அப்பெல்லாம் கிரிவலம் வந்தாங்க, இப்போ திருவண்ணாமலைக்கு கிரிவலம் எதுக்கு போகிறது? உடம்பு குறையணும்னு தான் போகிறாங்க. 18-10 கிலோமீட்டர். அதனால எப்படி வளம் கொள்ளணும்? சுத்தி வந்தா என்ன பலன்னு நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன், அதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள்.